அனைவருக்கும் வணக்கம். இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் சென்னையில் இருக்க கூடுவாஞ்சேரின்ற இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது என்னன்றது வலைத்தளங்களில் இப்போ வந்து பரவிட்டு வருது. அந்த காணொலி நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அதை பற்றி நம்ம பேசலாம். போலீஸை பார்த்தா தான் பயமா இருக்கே தவிர ரவுடி கொலகாரனை பார்த்தா பயமே இல்லை. இது குடுவாஞ்சேரி, குடுவாஞ்சேரியில் ஸ்டெர்லின் அப்பார்ட்மெண்ட்டு. எங்கள் பிளாக்கு எப்போவுமே நைட்டு ரவுண்ட்ஸ் வருவாங்க. நைட் ரவுண்ட்ஸ் வரும் சில கடையில் வந்து செக் பண்ணுவாங்க, எந்த ஒரு பொருளுமே இல்லைன்ட்டு, தடை எதுவும் இல்லைன்னு போயிடுவாங்க. வருவாங்க, லேஸ் எடுப்பாங்க, சிப்ஸ் எடுப்பாங்க, குர்க்கரே, தண்ணி கேஸு எல்லாமே எடுப்பாங்க. எல்லா டைமுமே வரமுச்சில ஒவ்வொரு பொருள் எடுக்க முச்சில அந்த ஒவ்வொரு பொருளோட ரேட்டு எங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு பொருளில் 50 பைசா 1 ரூபா தான் எங்களுக்கு லாபம் கிடைக்கும். நாங்களும் சாதாரணமாக ஒரு பொட்டி கடை வச்சு தான் நடத்துகிறோம். பொட்டி கடையில் வந்து அவ்வளோ லாபமும் கிடையாது. அதனாலும் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, 500 ரூபாய்க்கு மேலே தான் பொருள் எடுப்பாங்களே தவிர ஒரு நாளோட 500 ரூபாய்க்கு கீழே கம்மி எடுக்கவே மாட்டாங்க. அதேமாரி 21ஆம் தேதி என் கடைக்கு ரவுண்ட்ஸ் வர்றமே வந்தாங்க. ஆனால் கேட்டாங்க என்னன்னு கேட்டதுக்கு ரைடு, நாங்கள் ரைடுன்னோடனே சரி சார் ரைடு பண்ணுங்க. ஆனால் அன்றைக்கி வந்து பெட்ரோலில் வந்தாங்க, எப்போவுமே பைக்கில் வருவாங்க, அன்றைக்கி பெட்ரோலில் வந்தோடனே நாங்களே சரி ரைடு தான் போலன்ட்டு ரைடு செக் பண்ணுங்கணும். அப்போ வரமுச்சில என்ன செஞ்சாங்க, எல்லாமே பார்த்தாங்க. பார்த்தோன்னே சரி எங்கள் வீடுகார் அப்போ தான் மார்க்கெட் போயிட்டு உள்ளே வந்து என்ட்ரியாகி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சார், நாங்கள் என்ன சார்னோடனே ரைடுன்னோடனே சரி ரைடு எடுங்க நாங்கள். அப்போ எங்கள் வீட்டுக்கார் என்ன செஞ்சாங்க, வீடியோ எடுத்து சரி ஆன் பண்ணி அப்போ தான் கேமரா வச்சுருந்தாங்க. என்ன நாங்கள் இல்லை சார், எப்போவுமே வரமுச்சில இந்த லேஸு குர்க்கரே அது இதுன்னு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க, என் ஒய்ஃபில் ட்ரெஸ் எல்லாம் உதற சொல்கிறீங்கன்னு நீங்கள் சரி நீங்கள் எல்லாமே எடுங்கன்ட்டு எடுத்துகிட்டு பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, சரி நாங்களும் இருந்தோம். அப்போ பார்த்து உடனே என்னதுக்கு கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கா, கேமரா ஆஃப் ஆஃப்னுட்டு அவங்க ரெண்டு பேருமே வாய் தகராறு போட்டுகிட்டே இருக்கும்ச்சில ஒரு ரெண்டு பேர் வந்து கான்ஸ்டபிள் வந்து வெளியேருந்து வந்தாங்க. வெளியேருந்து வந்தவங்க என்னென்னாங்களோ ஒன்றும் இல்லைன்னா சரின்னு அப்படி பார்த்துட்டே இருக்கும்ச்சில ரெண்டு பேர் வாய் தகராறு போடும்ச்சில என்ன செஞ்சாங்க, அவங்க கேப்பு ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, கேப்பை தூக்கி அப்படியே என் மூஞ்சில் நான் லேடியோட பார்க்காம டக்குன்னு வீசிட்டாங்க. வீசிட்டு சார் என்ன ஒரு பாக்கெட் இருக்குது சார்ன்ட்டு ஒரே ஒரு பீஸை மட்டும் தூக்கி காமிச்சிட்டு இன்னும் இருக்குறாங்க. அப்புறம் நாங்கள் என்ன சொல்ல முடியும் சார், என்கிட்ட இல்லைன்னு சொன்னாலுமே அவங்க நம்பவும் மாட்டாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு கம்முன் தான் இருந்தோமே தவிர திருப்பி எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோ அடி அடித்தாங்க. அடிச்சுட்டு கடை ஓனர் நீ தானே அப்போ கடை ஓனர் யாரோ அவங்க ஜீப்பில் ஏறுனாங்க. அப்போ நான் சொன்னேன் கடை ஓனர் நான் தான், அப்போ நான் தானே உங்களுக்கு ஜீப்பில் ஏறணும்ன்ட்டு சரின்ட்டு நாங்கள் நின்று அப்போட ஒன்றும் சொல்லாமல் லேடி கான்ஸ்டபிள் இல்லாமல் என்னை அடித்தாங்க. அப்போட அப்போ டப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு வண்டியில் ஏறுமா, நாங்கள் வண்டியில் ஏறுனோன்னு சரின்னு நானும் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் எங்கள் கடையை விட்டு அப்போ தான் வெளியே வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வண்டியில் ஏறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் வண்டியில் ஏற்றிட்டாங்க. வண்டியில் ஏற்றி பெட்ரோலில் அவங்க ஃப்ரெண்டில் தான் இருந்தாங்க. ஃப்ரெண்டில் இருந்து அவங்க பாக்கெட்டில் வச்சுருந்த காசை வந்து என் கையில் எடுத்து கொடுக்கறதுக்காக பெட்ரோலை விட்டு இறங்கினாங்க. சார் என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துக்கிறேன் நாங்கள். அவங்க நின்று அவங்க வந்து நல்லா ஜிம்பாடியுமே ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்க. என் வீட்டுக்கார ஒன்றும் அப்படி கிடையாது, ஹைட்டு கம்மியாக இருக்காங்க. அவங்க ஈக்குவலுக்கு அவங்க ரெண்டு பேருமே வர மாட்டாங்க. ஆனால் அவங்களே ஷர்ட் பேட்டன் நல்லா ஓப்பன் பண்ணி போட்டு கூலிங் கிளாஸால் போட்டிருந்தாங்க. கூலிங் கிளாஸ் வந்து கை தவறி கீழே விழுந்துட்டு விழுந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, டப்புன்னு என்னை அடிப்பியான்ட்டு அவங்கள அப்படியே வலது கிணத்துல டப்பு டப்புன்னு அடித்தாங்க. அடிச்சுட்டு நான் என்ன செஞ்சேன், அடித்தோன்னா அப்போ எந்த ஒரு ஒய்ஃபாக இருந்தால் தான் புருஷன் அடிக்க முடிச்சலாம், எல்லாருமே அடிக்காதுங்க தான் சொல்லுவாங்க. அடிக்காதுங்கன்ட்டு நான் அடிக்காதுங்க அவங்கள தான் பிடிச்சேன். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, கடை ஓனர் நான் தானே, கடை ஓனர் என்னையே தானேன்ட்டு அப்போவே உள்ளே வச்சு என்ன சொன்னாங்க, கடை ஓனர் யாரோ அவங்க தான் ஜீப்பில் ஏறணுனாங்க. நான் அப்பவும் வந்து நானே ஏறினேன்ட்டு நான் ஏறினேன். அப்பவும் உள்ளே வச்சு என்னையும் அடிச்சுட்டு வண்டியில் நான் ஏறி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வண்டியில் போகும்ச்சில அப்பவும் எங்கள் வீட்டுக்காரர் வண்டியில் பின்னாடி இருந்தாங்க. அடி அடிச்சுட்டு மூக்கில் அப்படி குத்துறாங்க சார். லேடி கான்ஸ்டபிள் இல்லாமையும் வண்டியில் ஏறுன்னு சொன்னதுக்கு நான் வண்டியில் ஏறதான் செஞ்சேன். அது இல்லாமல் அவங்க போட்டிருந்த தொப்பி என் மேலே தூக்கி ஏறிய முடிச்சில அவ்வளோ வழி வலிச்சு அந்த தொப்பியோட வெயிட் எனக்கு தான் தெரியும். அப்பவும் என் கையில் பட்டு கீழே உள்ள தான் செஞ்சு அதோட நான் பொறுப்பேற்றாமல் சரி அவங்க சொல்கிறாங்களே அந்த ஒரு காரணத்துக்காக நான் வண்டியில் ஏறி நான் அவங்க ஸ்டேஷனுக்கு நான் போவதான் செஞ்சேன் சார். நான் எடுக்காத பொருளுக்கு நான் எடுத்தேன்னு இனியே வந்து சொல்கிறாங்க சார். என் கடையில் பொருள் அப்படி இல்லவும் இல்லை. ஆனால் அவங்க ஒரு பீஸ் அவங்களே ஃபஸ்ட்டு அப்போ வந்து செக் பண்ணாங்களா, ஃபஸ்ட்டே செக் பண்ண முடிச்சு என் கடைக்குள்ளே இருந்திருந்தால் அவங்க எடுத்துருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு எடுக்க ரவுண்ட்ஸ் வந்தாங்க. ரவுண்ட்ஸ் வரமிச்சு என் கடைக்குள்ளே பொருளே இல்லைன்னு வெளியே போனாங்க. என் கடையை விட்டு தாண்டி வெளியே வந்துட்டு ரெண்டாவது உள்ள வரமிச்சில மட்டும் பொருள் எப்படி வரும் சார், அப்படி பொருள் எடுத்துட்டாங்க. அப்புறம் 26ஆம் தேதி வந்தாங்க. வந்து எதுவுமே எந்த ரீசனும் எதுவும் சொல்ல ரெண்டு போலீஸ் வந்தாங்க. அப்புறம் வந்து இதிலிருந்து
கூட்டுறவு சங்கத்திலேருந்து வந்திருந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க, ஃபுட்டுலேருந்து நான் வந்திருக்கேம்மா, நீ உங்கள் கடையை சீல் வைக்கணுன்ட்டு அவங்களே எல்லாமே ஃபில் பண்ணி நின்றுட்டு அன்றைக்கி ஒரு பீஸுன்னு சொன்ன ஆட்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது 6 பாக்கெட் உங்கள் கடையில் நான் எடுத்தேன்னு எப்படி தான் மனசாட்சிக்கு விரோதமாக போய் சொல்லி அப்படி எழுதியிருக்காங்க சார். ஆனால் எனக்கு இப்போ போலீஸு ரவுடி, போலீஸை பார்த்தா தான் பயமாக இருக்கே தவிர ரவுடி கொலகாரனை பார்த்தா பயமே இல்லை. ஏற்கனவே ரவுடி கொலகாரன் வந்தால் கூட என் கடையில் ஒரு பாக்கெட் தண்ணி வாங்கினாலும் 10 ரூபானா 10 ரூபா அழகாக தந்துட்டு போயிடறான். இந்த போலீஸ் வந்தால் தான் எனக்கு ஐயோ எனக்கு போலீஸ் வந்தானான்ட்டு என் கடவுளை பயமாக இருக்கு. ஏன்னா 10 ரூபா லேஸ் எனக்கு விற்றா வந்து 50 பைசா 1 ரூபா தான் கிடைக்குமே தவிர லாபமே இருக்க மாட்டேங்குது. இதே இது வேறு ஒருத்தங்க வந்தால் 10 ரூபா பொருள்னாலும் கரெக்டாக இந்தாம்மா 10 ரூபான்ட்டு மீதி சில்லறையும் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இவங்க காசும் தர்றதில்லை, இவங்க அராஜகம் தான் சார். எங்களுக்கு நிம்மதி எங்களை வாழவும் முடவும் முடிக்காங்க. அல்லது எங்களுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள், எங்களுமே மளிகை கடை வச்சு நடத்துகிறவங்க தப்பு பண்ணால் தண்டிங்க, தப்பு பண்ணாமல் நாங்களே இருக்க முடியல எங்கள்கிட்ட இருக்கா 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 இருக்கிறது. நாங்களும் ஓரளவு நார்மலாக கந்து வட்டிக்கு எல்லா வட்டிக்கும் நாங்கள் எடுத்து நாங்கள் பொருளை நடிச்சு தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் அவ்வளோ பெரிய பணக்காரங்களும் இல்லை, நாங்களும் நடுத்தர குடும்பத்திலேருந்து தான் சார் வாழ்கிறோம். எங்களையே இப்படி ரொம்ப சோதிச்சுட்டு இருந்தால் எங்களுக்கும் நாங்கள் இதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல முடிவு நீங்கள் தான் சார் நீங்கள் காமிக்கிறோம். அல்லது நீங்கள் இதுக்குள்ளே இதை நீங்கள் தான் சார் எல்லாம் பார்த்து சொல்லணும். ஒரு நாள் கூட அதான் சார் நான் சொல்லிட்டேன், ரவுடி கொலைக்காரனை பார்த்தா கூட சரி அண்ணான்னு ஒரு வார்த்தை சொன்னா இந்த பாப்பா கையில காசை பிடிண்டு எக்ஸ்ட்ரா காசை கூட தரங்களை விட 10 ரூபா தண்ணிக்கன்னா 10 ரூபா தந்துட்டு மீதி சில்லற வேண்டி போறேன். இங்க அப்படி இல்ல, ஒரு பாக்கெட் தண்ணிக்கன்னா ஒரு கேஸையே தூக்கி வைக்கிறது. அவங்க ஒரு பீஸுக்கும் இவங்க ஒரு கேஸுக்கும் வித்தியாசம் இல்லையா சார்? அதுல எங்களுக்கு கிடைக்கிற லாபம் ஒன்னும் கிடைக்கிறது கிடையாது. இப்போ ஒரு சிகரெட் பாக்கெட் 18 ரூபான்னு ஒரு பீஸ் 18 ரூபானா அப்போ ஒரு பாக்கெட் எவ்வளவுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த இதுல எங்களுக்கு லாபம் கிடைக்காது. வருவாங்க அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க என்னென்ன சிகரெட் அடிக்கிறாங்க அவங்கவுங்க அவங்க பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிறாங்க. லேஸ் வேணுமா, குக்கரை வேணுமா, பிஸ்கட் வேணுமா, ஒரு பிஸ்கட்டில் 10 ரூபா எம்ஆர்பினா எங்களுக்கு கிடைக்கிறது 8 ரூபா 8 ரூபா 50 பைசா தான் கிடைக்கும். 1.5 ரூபா இதில் அவங்களே 500 ரூபாக்கு மேலே பொருளை தூக்கிட்டு போயிட்டேன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்? நாங்களும் நடுத்தர மக்களுக்கு தான், நான் ஒன்றும் பெரிய கடைலாம் வைக்கல, சும்மா ஒரு சின்ன பெட்டி கடமையே வச்சு நடத்துகிறேன். எனக்கே என்னுடைய வாழ்வாதாரம் ரொம்ப இவங்களால தான் பாதிப்புப்பட்டு நான் ரொம்ப இதாக மன உடச்சலுக்கு இருக்கேன் சார். ஆமாம் கேப்பு கூட என்கிட்ட தான் இருக்குது. அப்போட அவங்க அந்த போலீஸ் கேப்பை வந்து டக்குன்னு அப்படி தூக்கி எரிய தான் செய்கிறாங்க சார். அவங்க இதான் அவங்க போட்டிருந்த கேப்பு, அந்த கேப்பை தூக்கி நான் எங்கள் வீட்டுக்காரர் அடித்த உடனே நான் உள்ளே போனேன். உள்ளே போனோன்னு என்னமாண்ட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அப்படி தூக்கி மீஞ்சில் வீச தான் செஞ்சாங்க சார். அந்த அப்போ நான் எனக்கு என் கையில் பட்டு கீழே உள்ள தான் செஞ்சு, என் கடவுளை தான் கிடந்துச்சு சார் இந்த கேப்போட. ஃபுட்லேருந்து வந்திருந்தாங்க, நான் வந்து கேட்டேன் சார் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க சார் அப்போ கேட்டது. நான் இப்படி ஃபுட்லேருந்து வந்திருக்கேமா நாங்கள் சரிண்டு நான் ஏதாவது வேறு கொஸ்டின் கேட்டுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, என்கிட்ட எந்த கொஸ்டினுமே நீ கேட்காதுமா, எனக்கு ஸ்டேஷனில் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கோ, எனக்கு வந்து ஸ்டேஷன்லேருந்து தகவல் வந்தது இப்படி தாம்மா. ஆனால் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது நான் நல்லா படித்து பார்த்தேன் சார், எங்கள் 6 பாக்கெட்டுன்னு எழுதி மென்ஷன் பண்ணி இப்படி எடுத்தேன் என் கடைக்குள்ள இருக்காங்க. அது எப்படின்னு தெரில சார், மனசாட்சிக்கு விரோதமாக அவங்க வாயை திறந்து நல்லா போய் சொல்கிறாங்க. அவங்களே அவங்க கையில் தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பாருங்கள் ஒரு பீஸுன்னு சொன்னாலும் எப்படி 6 பாக்கெட் இருப்பாங்க. என் கடைக்குள்ள முதல் ரவுண்டு வரமிச்சிலே ஃபுல் கடையும் அவங்க ரவுண்ட் பண்ணி செக் பண்ணிட்டு தான் போனாங்க. செக் பண்ணிவிட்டு கடையில் எந்த ஒரு பொருளும் இல்லைன்னு சொன்னிட்டு போன ஆட்கள் ரெண்டாவது வந்து செக் பண்ணமுச்சு எப்படி என் கடைக்குள்ள இருக்கும் சார். அதான் என்னுடைய கோரிக்கை. அவங்க 2 பேர் வந்தாங்க, வந்து நான் அப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே கடைக்குள்ள வரேன். அதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் தான் அவங்க ஃபுட்டு இதுலேருந்து வரமுச்சில இருந்தாங்க. நான் இப்படி உள்ளே வந்து நிற்கேன், அவங்களே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து என் வீட்டுக்காரர் வந்து அவ்வளோவா படிப்பறிவு கிடையாது, நான் தான் சார் ஒரு நிமிஷம் கொடுங்க நான் படிச்சுக்கிறேன்னு பார்க்க முடியல. அதில் படிச்சிருக்க முடியல எத்தனாந்தேதி கடை மூடுறோம், எத்தனாந்தேதி கடை திறக்கிறேன், எந்த இதுவுமே மென்ஷன் பண்ணல, டேட்டும் போடல, எதுவும் பண்ணல. என்ன ரீசன் மட்டும் இப்படி போடுது, 6 பாக்கெட்டு ஹான்ஸ்ன்ட்டு மட்டும் எழுதியிருந்தேன். அப்போ 6 பாக்கெட் ஹான்ஸ் அது எப்படி சார் இல்லாத பொருள் என் கடைக்குள்ளே வரும், இல்லாத இதை வந்து அவங்களால எப்படி யார்? அப்போ சரி ஹான்ஸ் என் கடைக்குள்ளே எடுத்தேங்கங்களா, அப்போ எடுத்தேன்னா அவங்க எந்த கைரேகை இருக்குமோ அந்த கைரேகையை காமிக்க சொல்லுங்க. இப்போ நான் எடுத்தேன்னா என் நான் கடைக்குள்ளே வச்சுருந்தேன்னா அப்போ என் கடை கைரேகை இருக்கும், என் கைரேகையும் எடுங்க. போலீஸே வச்சு போலீஸ் வச்சுருந்தா அவங்க கைரேகை இருங்க. இதுதான் சார் மக்களுடைய கோரிக்கையாக நான் என் கடையிலேருந்து நான் சொல்கிற விரும்புவதை இதுதான். யார் கைரேகை அதில் இருக்கோ அப்போ அவங்க தானே வச்சாங்கன்ற அர்த்தம். என் கைரேகை நீங்கள் எங்கே எப்பேற்பட்ட எடுத்துக்கினாலும் கூப்பிட்டுவங்க நான் வரேன். என் கைரேகையும் வைங்க, அவங்க கைரேகையும் இருங்க. அந்த ஹான்ஸ் பாக்கெட் என் கடைக்குள்ளே இருந்து எடுத்தேங்காங்களா, அந்த ஹான்ஸ் பாக்கெட்டில் யார் கைரேகை இருக்கோ அவங்க தான் உண்மையான குற்றவாளி. நான் இந்த இடத்துல இருந்து அடித்து சத்தியமாக நான் சொல்கிறேன் சார். ஃபஸ்ட்டு வந்தாங்க சார் கடைக்குள்ளேருந்து வந்து இருந்துட்டு நல்லா ரைட் பண்ணிவிட்டு ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் வந்துச்சு. வாக்குவாதம் வந்து முடிச்சதுக்கப்புறம் திருநெல்வேலியிலேருந்து வந்த நீ நாடாருனா பெரிய கொம்பா, உடனே சொந்த ஊருக்கே உனைய மாத்திரனா இல்லையான்னு பாரு, உன் கடையை சீல் வச்சு சொந்த ஊருக்கு அவனை அனுப்பிச்சி விட்றேன்னு சொன்ன மாதிரி என் கடையை சீல் வச்சுட்டாங்க சார். இதுக்கு என்ன சார் பதில்? அப்போ நாங்கள் அங்கேருந்து எங்கள் ஊரில் உள்ளவங்க இங்கே வந்து பிழைக்கக்கூடாதா? எங்கள் மக்கள் பிழைக்காமல் நாங்கள் எங்கள் சொந்த ஊரே எங்கள் வியாபாரம் இல்லைன்னு தான் இங்கே வந்து பிழைக்கிறோம். எங்கள் ஆட்களே பிழைக்க விடலன்னா நாங்கள் எங்கே தான் சார் போவோம்?
சாதி பேர் சொல்ல வந்துருந்தாங்க. நாடார்னா நீ பெரிய ஆளா, நாடாருன்னா கடை வச்சு நீங்க நடத்துவீங்களா? எப்படி உன் சொந்த ஊருக்கே மாத்திரம் பாரு, உன் கடையை சீல் வைக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை ஒய்யாம ஒரு மூணு டைம் நாலு டைம் சொல்லிட்டு தான் அதேமாரி 21ஆம் தேதி கடைக்கு ரைடு வந்தாங்க. 26ஆம் தேதி என் கடையை சீல் வச்சுட்டு போயிட்டாங்களா? 26ஆம் தேதி கரெக்டாக 5 நாள்ல என் கடையை சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பொட்டி கடையில் வந்து மகளிர் போலீஸ் இல்லாமல் ஒரு பெண்ணை கைது செய்கிறாங்க, இது தவறான செயல். அவங்க வந்து ஆண் சேவிக்கலை எதுவுமே வைக்கல போதைப்பொருள். இதுக்காக வந்து ஒரு ஆண் போலீஸ் வந்து ஒரு பெண் போலீஸை தூக்கி எடுத்துன்னு போகுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இது வந்து நியாயம் இல்லைங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு வணிக சங்கம் பேராயிப்பு நந்திவரம் கூடுவாஞ்சேரி சார்பத்தோட செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் கடந்த 21ஆம் தேதி போலீஸ் வந்து இங்கே கடையில் சின்ன பெட்டி கடை, இங்கே எல்லாமே ரெசிடென்சி ஏரியா, இந்த ஏரியாவில் வந்து எல்லாமே வந்து குடியிருப்பில் வந்து யாரும் அந்த மாதிரி போதைப்பொருள் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் காவல்துறையில் வந்து இங்கே போதைப்பொருள் விற்ற மாதிரி ஆன்சி விற்ற மாதிரி வந்து உள்ளே வந்து முதல்ல வந்து பார்க்குறாங்க, இல்லைன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பாக்கெட் எடுத்து தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இந்த மாதிரி வியாபாரிகளை வந்து துன்புறுத்தி பொய்யான கேஸ் போடுறாங்க. இது வந்து வியாபாரிங்க வந்து பல விதத்தில் கொரோனா டைம்லேருந்து பாதிக்கப்படுறாங்க. பல பாதிப்பு உண்டாகி கடன் உடனே வாங்கி தான் ஒரு தொழிலை பண்ணுறாங்க. அப்படி இருந்து அந்த காவல்துறை வந்து அதெல்லாம் வந்து அவங்க காதில் கேட்காத வியாபாரிகளுக்கு எந்த வித நன்மையும் செய்யாமல் இந்த மாதிரி வந்து பொய் கேஸ் போட்டு அவங்கள பயமுறுத்தி வியாபாரம் செய்ய முடியாத நிலைமைக்கு உருவாக்குறாங்க. இதை வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக வந்து தலையிட்டு இந்த மாதிரி இல்லாத ஆளுங்களை கேஸ் போடுறது நிறுத்தணும். இருக்கிறவங்க கேஸ் போடுறது நாங்கள் யாருமே தடை சொல்லலை. யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க தண்டனை கண்டிப்பாக அதை அனுபவிக்கிட்டோம். தப்பு பண்ணாத ஆளுங்களை வந்து வாலண்டியாக வந்து ஏதோ ஒரு காரணத்தை முன்னிலை வச்சு அவங்களோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான கேஸ் போடுறாங்க. இது தமிழ்நாடு வணிக சமூக பேரமைப்பு வன்மையாக கண்டிக்குது. நான் அந்த நேரம் வரத்தில் என் பிள்ளையை அடித்து வெளியே கூட்டு வந்து ரொம்ப தொம்புறப்பட என் மருமகளையும் பேசி எல்லாம் ஜூபியாக பண்ணாங்க. ஐயா நாங்கள் சொல்லி பார்த்தேன், எதுக்காக நீங்கள் அடிக்கையா சும்மா வந்துக்கிட்டு ஒரு பாய்ட்டு இல்லைன்னு சொல்லி தேடிட்டு வந்து பழையபடி இன்னும் ஒரு பாய்ட்டு இருக்குன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் பழையபடி என் பிள்ளையை அடித்து என் மருமகளை அடித்து எப்படி சார் ஏற்றுன்னு கேட்டால் நீங்கள் சோலையை பண்ணி என்ன போகமாட்டாங்க. நாளில் நின்று சார் அது நடந்தது உண்மை. சும்மா பொய்ய கேஸை போட்டு இப்படி கொண்டு சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. போலீஸ பார்த்தா தான் பயமா இருக்கே தவிர ரவுடி கொலகாரனை பார்த்தா பயமே இல்ல. இந்த காணொலியில அந்த அந்த ஒரு லேடி என்ன சொல்றாங்க, அதாவது போலீஸ பார்த்தா தான் பயமா இருக்கு, ரவுடியில பார்த்தா பயம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இது யாரு மேல தப்பு அப்படின்றத உள்ள போகாம இதில் சட்ட நுணுக்கங்கள் என்ன இருக்குது, சட்ட ரீதியான தீர்வுகள் என்ன இருக்குது அப்படின்றத இந்த காணொலியில் பார்ப்போம். அதாவது இப்போது ஒரு போலீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க போலீஸோட வேலை என்னென்னா டு என்ஃபோர்ஸ் த லாஸ், அதாவது சட்டத்தை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி அதை என்ஃபோர்ஸ் பண்ணால் தான் போலீஸோட வேலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த காணொலியில் ஒரு கடைக்கு போகிறாங்க, அந்த கடையில் ஒரு ஹேண்ட்ஸ் எடுக்குன்னு கைப்பற்றதா சொல்லப்படுது. அது என்னன்றத விசாரித்தா தான் தெரியும், இது கோர்ட்டுக்கு போதா இல்லை ஃபைன் போடுறாங்களா அப்படின்றது தெரியும். ஸோ நார்மலாக வந்து பீப்புள் வந்து அதாவது இந்த அவங்க சொல்கிற மாதிரி போலீஸை பார்த்து பயப்படுற அவசியம் கிடையாது, ரவுடிங்களையும் கெட்டவங்கள தான் பார்த்து பயப்படணும். ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா இந்த நாட்டில் குடிமக்கள் எல்லாத்துக்குமே உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த உரிமையை கொடுத்துருக்கு. இந்த ஆர்டிகல் 19(1)(g)ல கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும், அதாவது ரைட் டு ட்ரேட் அண்ட் ரைட் டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது சட்டத்துக்கு உட்பட்டு எந்த ஒரு சட்ட விதிகளும் பின்பற்றாமல் செய்யாமல், அதாவது பின்பற்றாமல் இருக்கக்கூடாது, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அன்லாஃபுல்லாக இல்லாமல் பார்த்துக்கணும். அதை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது, அதாவது அரசு அங்கீகரிக்கக்கூடிய சட்டப்படி நடக்கக்கூடிய பிஸ்னஸை தான் நீங்கள் பண்ணணும். இது ஒன்று. அதே மாதிரி உங்களை அந்த அந்த காணொலியில் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. போலீஸ் அடிக்கிற உரிமை இருக்கா பப்ளிக்கு? கண்டிப்பாக கிடையாது. போலீஸுக்கு என்ன வேலை அப்படின்னா ஒரு குற்றம் நடந்ததுன்னா அந்த குற்றவாளியை சட்டத்துக்கு முன்னே நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் ஒரு அரசாங்கத்தோட வேலை, ஒரு போலீஸோட வேலையை, ஒரு ப்ராசிக்யூஷனை வேலையை தவிர பொதுமக்களை அடிக்கிறதுக்காக போலீஸ் கிடையாது. அப்படி சட்டவிரோதமாக அடித்தா அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொள்வாங்க.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வலைத்தளங்கள் போகும்போது போலீஸ்க்கு வந்து கெட்ட பேர் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ நல்ல போலீஸ் இருந்தாலுமே, போலீஸ் வந்து மக்களுக்காக வந்து உழைக்கிறவங்களாக இருந்தாலுமே, இந்த மாதிரி காணொலிகளை ஒரு பேட் இம்பேக்ட் வந்து சொசைட்டியில் க்ரியேட் பண்ணிடும். இது ஒன்று. ரெண்டாவது, உண்மையிலுமே இந்த போலீஸ் தப்பு பண்ணியிருந்தா இந்த விக்டிம் என்ன பண்ணலாம், அவங்க அவங்களுக்கு என்னென்ன தீர்வுக்கு அப்படின்னா, இவங்க ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி என்னோடய மனித உரிமை மீறப்பட்டிருக்கு அப்படின்னு பண்ணலாம். ரெண்டாவது, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படும் போது நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடலாம். ஆர்டிகல் 226 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு கிராஸ் வயலேஷன், அதிகமான வயலேஷன் இருந்தால் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி நீங்கள் பெற முடியும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா, என்னை வந்து இந்த சமூகத்தை சொல்லி திட்டினார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அதுவுமே சட்டப்படி தப்பு. ஆர்டிகல் 15 என்ன சொல்கிறாங்க, ப்ரொஹிபிட் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிகல் 15 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதி பேரையோ மதத்தையோ ஒரு ஆண் பாலினத்தையோ சொல்லி டிஸ்கிரிமினேட் பண்ணது குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காணொலி மெயினாக எதுக்கு அப்படின்னா, உண்மையாலுமே அவங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த லேடி பாதிக்கப்பட்டிருந்தா, இவங்க சட்ட தீர்வுக்கான வழிகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி அந்த போலீஸும் உண்மையான தப்பு பண்ணியிருந்தால் அவங்களும் கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிப்பாங்க. ஏன்னா சட்டம் எல்லாத்துக்கும் சமம் அப்படின்றத சொல்லிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.